நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோட தலைப்பு, கெடுதல்கள் எப்போது நடக்கும், இதை தாங்க முடியாத கெடுதல்கள் அப்படின்னு கூட சொல்லிடலாம். காரக கெடுதல்கள், அதாவது ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் எந்த எந்த அமைப்புகளில் நடக்கும் என்பதை புரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்தில் ஒரு மைல் கல்லுன்னே சொல்லிடலாம். இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை வச்சு தான் நாம் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் பலன்களை சொல்லுகிறேன் என்பது மிக அமைப்பில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜோதிடத்தில் பலன் தெரிவதற்கான ஒரு காரக ஆதிபத்திய அமைப்புகளை எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போவே உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக எந்த இடத்தில் என்ன விதமான பலன்கள் நடக்கும். இப்போ காரகம் என்பது என்ன? அந்த கிரகத்தினுடைய எல்லோருக்குமே 12 லக்னக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு அமைப்பில் ஒரு கிரகம் தருவது காரகம் என்று சொல்லப்படுவது. ஆதிபத்தியம்னா என்ன? அந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல ஒரு நிலையில் அந்த கிரகம் எப்படி செயல்படும், அந்த எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீடுகளின் செயல்பாடுகளை அந்த கிரகம் கொடுத்தாகணும். அதாவது உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் 7-12 அதிபதி. அப்போ அவருடைய ஆதிபத்தியம் என்பது அங்கே 7-12 அமைஞ்சிருச்சு. அப்போ அந்த 7 சொன்னால் திருமணத்தை அவர் தான் கொடுக்கணும், நண்பர்களை அவர் தான் கொடுக்கணும், 12 சொல்லப்படக்கூடிய விரயத்தை அவர் தான் கொடுக்க வேண்டும். இது அவருடைய ஆதிபத்திய செயல்பாடுகள். காரகம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா முதன் முதலாக அப்படியே அவர் சகோதர காரகன்னு சொல்லிடுவோம். அதனை அடுத்து அவர் நெருப்புக்கு காரகன். உயிர் காரகன்னா சகோதர காரகன் இல்லையா? அதற்கு பிறகு ஜட அமைப்புகளில், உயிர் அமைப்புகளில் சகோதரனை குறிக்கக்கூடியவர். ஜட அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்திற்கு அவர் தான் சொந்தக்காரர், செங்கலுக்கு அவர் தான் சொந்தக்காரர், மருத்துவத்திற்கு அவர் தான் சொந்தக்காரர், கட்டிடம் பூமி போன்ற ஜட அமைப்புகளில் பூமி காரகனாகவும் உயிர் அமைப்புகளில் சகோதர காரகனாகவும் அவர் செயல்படுவார். அப்போ 12 லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகமும் பொதுவான காரகத்துவத்தை கொண்டிருக்கின்றன. குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளை கொடுக்குறவர், தனத்தை கொடுக்குறவர் மாதிரி சனி வந்து ஆயுள் காரகன், அதே நேரத்தில் ஒரு அடிமை அமைப்புகளை கொடுப்பது என்பது போல சூரியன் ஆளுமை, சந்திரன் தாய்மை பண்பு என்பதைப் போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் பொதுவானவை. அதைப் போலவே ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆதிபத்தியங்கள் என்பது அந்த லக்னத்திற்கே உள்ள தனித்தன்மைகள் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆதிபத்தியத்தை கொடுக்கும், எந்த இடத்துல காரகத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது, பிரித்து அறிந்து கொள்வது என்பது சற்று அனுபவம் வந்தாதான் ஒன்று. ஒரு 45 மேலான ஒரு ஜோதிட அனுபவம் உள்ள நான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடுக்குகளில், இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சுமகளுன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஒரு கிரகம் பாபத்துவமாக இருக்கிறதோ அப்போது அது தன்னுடைய உயிர் காரகத்துவத்தை முழுவதுமாக கெடுத்து தரும் என்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை கொடுத்துருக்கிறேன். எந்த கிரகம் பாபத்துவமாக இருக்கிறதோ, இதைத்தான் என்னுடைய சுபத்துவ அடுக்குகளையும் சொல்கிறேன், எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அதன் மூலமான வருமானங்கள் உங்களுக்கு வரும். அதிகமான சுபத்துவ கிரகம் அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை, வருமானத்தை கொடுக்கிறது. அதிகமான பாபத்துவ கிரகம் உங்களுக்கு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் கொடுக்கிறது. இது அந்தந்த இடத்துல ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாற் போல இந்த காரகத்துவங்கள் செயல்படும். இவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த ஆதிபத்திய ஆன்லைன் கிளாஸில் கூட சில நேரங்களில் அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்களை நான் எவ்வாறு புரிந்து கொள்ளுகிறேன், எவ்வாறு அதில் டிராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு கண் கட்டிய அமைப்பு, கண்களில் ஒரு விழி திறந்தார் போல, ஞானக்கண் திறந்தார் போல சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே புரிய கொட்டுறோம் அப்படின்றத சொல்லுவேன். ஒரு சில நிலைகளில் அப்படியே கடந்து விட்ட காலங்களை அப்படியே பார்த்தாலே சில பல அமைப்புகளில் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் காம்பினேஷனாக சேர்த்து பார்க்குறதானே. இப்போ ஒரு ஜாதகத்தை விளக்க போகிறேன். இதில் சகல விதிகளையும் அப்படியே பொருத்தி பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு அல்ல, டக்கு டக்குன்னு பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புகளில் எப்படி பலன் வருகிறது. பொதுவாக சில விஷயங்களை சொல்லுவேன். தசாபக்தி அமைப்புகளில் ஜென்ம விரோதிகள் தசையை நடத்தக்கூடாது. அதாவது சனி திசையில் சூரிய சந்திர செவ்வாபக்திகள் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். ராகு திசையில் இறுதியில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர செவ்வாபக்திகள் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம்,
சனி இருள் கிரகம். இந்த இடத்துல அந்த சுகத்துவ பாபத்துவத்தின் தன்மையின் அடிப்படையில், இருள் ஒளி தன்மையின் அடிப்படையில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். குருதசையில சுக்கரபக்தியும் சுக்கரதசையில குருபக்தியும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். ஏனென்றால் இருவரும் எதிர்த்தன்மையுள்ள, ஒரே நேரத்தில் அதிக சுபத்துவத்தை அடையக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த மாதிரி சில பல விஷயங்களை பகைத்தன்மை, எதிர்த்தன்மை, ஒளித்தன்மை போன்றவைகளோடு தசாபக்திகளுக்குள் என்ன நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு அதனையடுத்து ஆதிபத்திய கெடுதல்களை தரக்கூடிய நிலைமையில ஒரு கிரகம் இருக்கிறதா, ஆதிபத்திய நன்மைகளை தரக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதா. ஆதிபத்திய நன்மைகள் காரக கெடுதல்களை எப்போது தரும்? ஒரு கிரகம் கடுமையான பாபத்துவத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய காரக கெடுதல்களை வலுத்து செய்யும் அதனுடைய தசா புக்திகள். இது ஒரு மூலமான, ரொம்ப மனதுக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு எளிய விதி. ஆனா அந்த விதிக்கு அப்படியே வந்து மனசு அப்படியே மயங்கும். ஐயா, இப்ப நீங்க சொன்னதை எப்படி மறுபடியும் சொல்றது? கடுமையான பாபத்துவம்ன்றது என்ன? அதை நீங்க எப்படி பிரிக்கிறீங்க? பாபத்துவத்தை தரக்கூடிய கிரகங்கள் சனி, ராகு, அமாவாசை சந்திரன், கேதுவை ரெண்டாவதாக, அதாவது ஒரே நேரத்தில் சனியோடும் செவ்வாயோடும் சேர்ந்த கேது மட்டுமே கெடுபலன்களை தருவார். அதே நேரத்தில் சனியோடு செவ்வாயோடு தனித்தனியாக சேர்ந்திருக்கின்ற கேது தான் பாபத்துவத்தை கொடுத்தாலும் கூட அவர்களை புனிதப்படுத்துவார் என்பது ஒரு நம்முடைய இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நுண்ணிய விதி. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மனசில் தேக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆயினும் ஒரு பாப கிரகம் மற்ற இரு பாபர்களோடு சேருவது என்பது அந்த முக்கூட்டு தாக்கதெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் கடுமையான கெடுபலன்களை செய்யும் அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. செவ்வாயின் பார்வையில் சனி, சனியின் பார்வையில் செவ்வாய், ராகுவோடு இணைவு என்பது கூடுதல் பாபத்துவம் என்பதை என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது திரையில் ஒரு ஜாதகத்தை காட்டப் போகிறேன். ஆதிபத்தியத்தையும் தந்து காரகத்துவத்தையும் கெடுதல்களையும் தரக்கூடிய அமைப்பு. ஆதிபத்தியத்திலும் கூட சில நிலைகளில் பாவத்துவமாயிட்டாலே ஆதிபத்தியத்தை மட்டும் எப்படி சந்தோஷமா கொடுப்பார்? பாவத்துவமான கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் முற்றாக கெடுக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். இப்போது திரையில ஜாதகம் வந்துச்சு. ஜாதகி ஒரு பெண். 22/11/1993 பிறந்தவர். 22 நவம்பர் 1993 மாலை 6 மணி 10 நிமிடங்கள் கோயம்புத்தூர்ல பிறந்த பெண். ஜாதகம் திரையில வந்திருக்கு. லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்தில் கேது. 6 புதன் சுக்கிரன் குரு. 7 சூரியன் செவ்வாய் ராகு. 10 சந்திரன் சனி. பிறக்கும் போது குரு தசையில 13 வருடம் 1 மாதம் 2 நாட்கள். இப்போது திரையில அம்சத்தையும் கொடுத்துட்றேன். அம்சத்தில் மேஷ லக்னம். மேஷத்தில் சந்திரன் சுக்கிரன். சிம்மத்தில் சூரியன். கன்னியில் ராகு. துலாமில் சனி. விருச்சிகத்தில் செவ்வாய். தனுசில் குரு. மீனத்தில் புதன் கேது. இப்போது ஜாதகிக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் 14/6/2023 25/12/2025 வரைக்கும் சனி திசையில் குருபக்தி நடந்துகிட்டு இருக்கு. ரிஷப லக்னத்திற்கு எப்பவுமே குருபக்தி ஆகாது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் நான். சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்படி ப்ரெடிக்ஷனை ஆரம்பிக்கும் போதே அப்படியே கடகட கட கடகடவென்று கொட்டி விடுவார்கள். நம்ம அதுக்கடுத்து பேசவே தேவையில்லாத அளவுக்கு. ஐயா, எத்தனையோ முறை பேச முயற்சித்தோம், ஆன்லைனில் பேச முயற்சித்தோம், உங்களால் பேச முடியல. இப்போ வந்து எனக்கு திடீர்னு அந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்ல ஆரம்பித்தேன்னா, அம்மா, சனிதசை சூரிய புக்தியிலிருந்தே 2017 உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சதோ அந்த சனிதசை சூரிய புக்தியிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சுமா? 2017 இன்னி வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லை. சனியின் அமைப்புகளில் நோய் நொடிகளோடு, காலில் சில பிரச்சனைகளோடு இருக்கிறீங்கன்னு ஆரம்பித்தேன். அவ்வளோதான். பொங்கு பொங்குன்னு இந்த சகோதரி பொங்கி விட்டார். இந்த சகோதரி இருப்பது வட மாநில நகரம் ஒன்றில், கல்யாணம் ஆகி அங்கே போயிருக்கிறாரு. நம்முடைய 12 சுபத்துவம் கோயம்புத்தூரை சேர்ந்த இவர் ஒரு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இப்போது திருமணத்திற்கு பிறகு வந்திருக்கிறார். 2017 எப்போது சூரிய புக்தி ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்தே என்னுடைய வாழ்க்கை அப்படியே வேறு விதமாக திசை மாறி விட்டது ஐயா. சனிதசை ஆரம்பித்த சுயபக்தியில் 2008 அப்பா இறந்துட்டார். சனிதசை ஆரம்பித்த 2008 எங்கள் அப்பா இறந்துட்டார். 2017 வீட்டில் கடுமையான மன அழுத்தங்கள், குழப்பங்கள். சனிதசை சந்திரபக்தியில் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் நான் இருந்தேன்.
சனிதசை செவ்வாய் புக்தியில், அதாவது 2019 நவம்பரில் எனக்கு கல்யாணம். 2019 நவம்பரில் எனக்கு சனிதசை செவ்வாய் புக்தியில் கல்யாணம் ஆச்சு. நான் எதுவுமே குறுக்க பேசலை. அவங்க கொடுத்த ஒரு விஷயத்தை, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை, எதிர்காலத்தில் நடக்க போகின்ற சில விஷயங்களை சொன்னேன். சில பேரை வந்து நம்ம லேசாக ப்ரடிக்ஷனை ஆரம்பித்தவுடனே எப்படா கொட்டுறதுன்னு இருப்பாங்க. அதுபோல் அந்த சகோதரி கடகட கட கட கடவென்று கொட்டி மனதை தீர்த்து அழுது விட்டார்னே சொல்லலாம். சனிதச சூரிய பக்தி, சந்திரபக்தி, சந்திர செவ்வாய் பக்தி கொடுமையான பலன்களை செய்யுமா? நீங்கள் இப்போ நல்லா இல்லையம்மா, இப்போ தான் ராகுபக்தி முடிஞ்சிருக்கு. குருபக்தியிலையும் சில விஷயங்கள், சனியின் ஆரோக்கிய குறைவுகள், காலில் அடிபடுவது போன்ற அமைப்புகள் இருக்குமேனான் தான் ஆரம்பித்தேன். ஐயா, கேட்க கேட்க மனசு அப்படியே ஒரு மாதிரியான, நமக்கே கண் கலங்கக்கூடிய அவர் சொன்ன விதம். சனிதசை செவ்வாய் பக்தியில் 2019 கடைசியாக எனக்கு எப்போ குழந்தை பிறக்கம்னு ஆரம்பித்தார், 2019 நவம்பரில் எனக்கு திருமணம் ஆச்சு. சனிதசை செவ்வாய் பக்தி நேராக பாருங்கள். இதற்கிடையில் நான் அந்த டிகிரி நிலைமைகளை போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக அது நல்லா தெரியும். இப்போது டிகிரி நிலைமை, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பாபத்துவம் என்பதை டிகிரி கணக்கில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இங்கே டிகிரி நிலையில் சந்திரன் கும்பத்தில் 22 டிகிரி, சனி அப்போது தான் அவஸ்தையில், பால அவஸ்தையில் இருக்கக்கூடிய 0 டிகிரியில் பாதி அளவிற்கு வந்து விட்டார். அப்போது தான் 0 டிகிரியில் இருக்கிறார். சூரியன் 6 டிகிரியில் இருக்க, செவ்வாய் 15 டிகிரியில் இருக்க, ராகு 9 டிகிரி, குரு 8 டிகிரி. ஏன் இந்த டிகிரியை போடுறேன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் புக்தியில் இந்த பெண்ணுக்கு நடந்த சோகம் அப்படியே வழக்கத்திற்கு மாறானது. செவ்வாய் இந்த இடத்துல 7ஆம் அதிபதியாகி, இந்த வீடியோ நான் ஆரம்பத்தில் அந்த ஆதிபத்திய காரகத்துவ விளக்கங்களை சொன்னேன் இல்லையா. செவ்வாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 டிகிரியோடு, அதாவது மேலே தெரியக்கூடிய டிகிரி கட்டங்களில் சூரியன் 6 டிகிரி, செவ்வாய் 15 டிகிரி, ராகு 9 டிகிரி. செவ்வாய் சூரியனோடு 9 டிகிரியில் அஸ்தமனமாகி ராகுவோடு 6 டிகிரியில் கிரகணமாயிருக்கிறார். இரட்டை தாக்குதல். அதே நேரத்தில் ஒரு 15 டிகிரி அளவில் சனியின் பார்வையிலையும் இருக்கிறார். இப்போது டிகிரி கணக்குகள் அப்படியே மறைந்து பழைய ராசி கட்டம் வந்துடுச்சு. இப்போ பாருங்க, சனி செவ்வாயை பார்க்கிறார், பதிலுக்கு பாபத்துவமான செவ்வாய் சனியை பார்க்கிறார். செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் சனியை பார்த்து கெடுக்க, சனி 15 டிகிரி பார்வையில் அவர் செவ்வாயை பார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்து கெடுத்துக் கொள்கிறார்கள். பரிபூர்ண பரஸ்பர பாபத்துவ பார்வை. அப்படியே செவ்வாய் எந்த இடத்திலும் எந்த கிரகமும் அஸ்தமனம், கிரகணம் போன்ற பகை நீச்சம் போன்ற பலவீனங்களை அடையவே கூடாது. அது ஒரு நிலையில் குறைந்த அளவு பாபத்துவம். ஒரு சேர அடைஞ்சால் ஒட்டுமொத்தமாக பாபத்துவம். செவ்வாயோடு செவ்வாய் ராகு சேர்க்க இங்கே 9 டிகிரிக்குள்ளே இருக்கு, 6 டிகிரிக்குள்ளே இருக்கு. செவ்வாய் 15 டிகிரி, ராகு 9 டிகிரி. அப்படியே சூரியனோடு சேர்ந்து 9 டிகிரிக்குள்ளே அஸ்தமனமும் ஆயிட்டார். அப்போ செவ்வாய்க்கு கிறுக்கு பிடித்தார் போல ஒரு நிலைமைகள் இங்கே வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல சனிதசை சூரிய செவ்வாய் புக்தியில் 7ஆம் இடத்து ஆதிபத்திய திருமணத்தை 2019 நவம்பரில் கொடுத்து அந்த திருமணத்தில் கடுமையான சிக்கல்களை கொடுத்திருக்கிறார். இன்றைய வரைக்கும் மிக மிக சோதனையான ஒன்று. நவம்பரில் இந்த பெண்ணுக்கு திருமணம், டிசம்பரில் வாலிப வயதில், டீனேஜில், 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இந்த தம்பி மரணம் டிசம்பரில். காரக கெடுதல்களையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் எப்படி ஒரு சேர கொடுத்தார் அப்படிங்கிறத பாருங்கள். கல்யாணம் ஆகிய 1 மாதத்தில் தம்பி ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் இறந்து போனார். கல்யாண சுகத்தை கூட அவரால் அனுபவிக்க முடியல. ஒரு பாவத்துவமான கிரகம் எத்தகைய கொடிய பாவத்துவத்தை செய்யும் என்பதற்கு கடுமையான உதாரணம். திருமண வாழ்க்கையில் புகுந்த வீட்டில் கடுமையான மன உளைச்சல்கள், கடுமையான பிரச்சனைகள். செவ்வாய் திசை ஜூன் மாதம் ஆரம்பிக்குது, நவம்பர் மாதம் திருமணம் ஆகுது, டிசம்பர் மாதம் ஒரே தம்பி, உயிர் தம்பி. அதில் ஒரு வார்த்தை அந்தம்மா சொன்னாங்க, இந்த சகோதரி அவன் என்ன அக்கானே கூப்பிட்டதில்லைங்க, என்னை அம்மானு தான் கூப்பிட்டுருக்கான். எங்கள் அம்மாவையும் அம்மான்னு தான் கூப்பிடுவான், என்னையும் அவன் அம்மானு தான் கூப்பிடுவான். அந்த நிகழ்வுலேருந்து நான் இன்னும் மீண்டே வரலை. நவம்பரில் எனக்கு திருமணம், டிசம்பரில் அவன் ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் இறந்து போனான். கடுமையான மன அழுத்தம். என்னால் திருமணத்தை சந்தோஷமாகவே அந்த ஒரு 4-5 மாதங்கள் கிட்டத்தட்ட செவ்வாய் புக்தி முடிகிற வரைக்குமே நான் வந்து பைத்தியம் பிடித்தார் போல நிலைமையில் இருந்தேன். என் மாமனார் மாமியார் வீட்டிலலாம் என்னை பற்றி ஒரு பெரிய இதை ஆகிப்போச்சு. திருமண வாழ்க்கையே இல்லை, என்னுடைய மனம் என்னுடைய தம்பி இழந்ததுலேயே இருந்தது.
ஒரு பாபத்துவமான கிரகம் எத்தகைய ஆதிபத்திய காரக கெடுதல்களை செய்துன்னு பாருங்க. ஏழாம் அதிபதின்றதுனால அவர் ஆதிபத்திய ரீதியாக திருமணத்தை கொடுக்கிறார். அந்த திருமண வாழ்வை அனுபவிக்க முடியாத அளவிற்கு ஒரே ஒரு தம்பி, உயிர் தம்பியை அங்கே விபத்தில் இழக்க வைக்கிறார். எந்த சகோதரிக்கு கணவனோட சந்தோஷமா இருக்க முடியும்? அம்மானு கூப்பிட்ட தம்பி இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன வாழ்க்கைன்னு தோணாதா? அதோடு ஐயா நீங்க சொன்னீங்களே காலில் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ராகுபுக்தியிலிருந்தே எனக்கு காலில் பிரச்சனை வந்துருச்சுங்கய்யா, மன அழுத்தம் தான் காரணம்னு டாக்டர் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் நடந்தாலே எனக்கு பிரச்சனைகள் வந்துடும். இந்த காலில் அடிபட்டது கூட இப்போதைக்கு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல், குடும்ப வாழ்க்கையை நேரடியாக நடத்த முடியாமல் சில பிரச்சனைகள் இருக்கு. இடது கால்லையாமான்னு கேட்டேன். ஆமாங்க இடதுகால், ஏன்னா சனியின் காரகத்தும் இடதுகால். தசாநாதன் அவர் தானே, அவர் இங்கே பாபத்துவமான செவ்வாயின் பார்வை வாங்கியிருக்கிறார் இல்லையா? சனி ஒன்பதாம் அதிபதி, சுயபுக்தியிலே அப்பாவை கொண்டு போயிட்டார். ஏன்? பாபத்துவமான ராகுவின் செவ்வாயின் பார்வை இங்கே அவருக்கு. ஆக அந்த இடத்துல அவர் அதுவரைக்கும் அப்பா உயிரோட அந்த 2008 வரைக்கும் இருந்ததுக்கே சனிக்கு குருவின் பார்வை ஒரு காரணம். அந்த குருவின் பார்வை சனிக்கு இல்லைன்னா தகப்பனே இல்லை. இந்த இடத்துல செவ்வாய் மாரகாதிபதியாகி, மாரகம் என்பது உங்களை குறிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, மாரகாதிபதி இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷம் என்பதை நான் எத்தகைய அணுகுமுறையோடு விளக்குகிறேன் என்பதை மாணவர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு இடத்துல அட்டமாதிபதி செயல்படுகிறார் என்றால் உங்களை கொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அட்டமாதிபதி யாரை தொடர்பு கொள்ளுகிறாரோ அவரை கொள்வார். அட்டம் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் அட்டமாதிபதியாக இருக்கலாம், உங்களுடைய ஜாதகத்தில் அவர் மாரகாதிபதியாக இருக்கலாம். அவர் அங்கே நான்காம் அதிபதியை பார்த்தால் தாயை கொள்ளுவார், ஒன்பதாம் அதிபதியை பார்த்தால் தகப்பனை கொள்ளுவார். உங்களை கொள்ளணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய லக்னாதிபதியை பார்த்தால் உங்களை கொள்ளுவார். இதைத்தான் ஆதிபத்திய காரக அமைப்புகளில் நுணுக்கமாக புரிந்து கொள்ள, மாரகாதிபதி கேந்திராதிபதி பாதகாதிபதி அமைப்புல இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியை மாரகாதிபதி பார்த்தால் தான் லக்னத்தை, தன்னை, உங்களை, ஜாதகனை கொள்ளுவார். அங்கே ஆதிபத்திய அமைப்புகளில் யாரை பார்க்கிறாரோ அவரை மாரகம் பண்ணுவார். இங்கே செவ்வாய் மாரகாதிபதியாகி அங்கே தகப்பனை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாகிய சனியை பார்த்த காரணத்தினால் தகப்பனை சுயபுக்தியிலே மாரகம் பண்றார். அதனை அடுத்து தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளில் ஏழாம் இடத்துல திருமணத்தை கொடுக்காம கூட அவர் இருந்திருக்கலாம், ஆனால் திருமணத்தை கொடுத்து நிம்மதியற்ற நிலைமையை கொடுக்கிறார். திருமணமாகி ஒரு மாதத்திலேயே தன்னுடைய காரக கெடுதல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரனை விபத்தில் அப்படியே அழிக்கிறார். பா, காரணம் என்ன? செவ்வாய்க்கு ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கரனின் தொடர்பு, ஒரு சந்திரமங்கல யோகத்தோடு ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ இணைவோ இருந்திருந்தால் இவைகள் எதுவுமே நடக்காது, திருமணம் தாமதமாயிடும் அவ்வளோதான். ஆனால் நல்ல திருமணமாக இருக்கும். ஐயா இதுக்கு வேறு வழியே இல்லைங்களையா, உடனே பரிகாரம் வந்துடாதீங்க, இதுக்கு வேறு வழியே இல்லையா? பரிகாரம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இடங்களில் கொண்டே வரக்கூடாது. பரிகாரம் என்பது மனம் வழிமையாகிறதற்காக செய்யக்கூடிய ஒரு இறை வழிபாடு மட்டும்தானே தவிர, ஒரு ஹோமம் பண்ணால் சரியாயிடுமா, ஒரு இது பண்ணால் சரியாயிடுமா, ஏழில் செவ்வாயிருக்கே, ஏழில் ராகு இருக்கே, ஏழில் சூரியன் செவ்வாயாக இருக்கே. எப்போது நான் அடிக்கடி சொல்லதே போல் சூரியன் செவ்வாய் ராகு சேர்ந்தால் இங்கே உடனே அமங்கலமாக ஒரு விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கின்றன. அந்த மன வாழ்க்கை பாதிப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பது லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து. சகோதரி வடமாநிலத்தில் இருக்கிறார், 12 இடம் சுபத்துவமாயிடுச்சு, வெளிநாடு போக போகிறார். கணவனோடு கொஞ்சம் இணக்கமாக இருந்தாலும் மாமனார் மாமியார் அமைப்புகளில் கூட்டு குடும்பத்தில் சகோதரி கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறார். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ராகு, இந்த சூரியன் செவ்வாய் ராகு கடுமையான பாபத்துவம். ஏன்னா சூரியனும் அங்கே அடிபட்டு போனார், கிரகண தோஷத்தில் இருக்கிறாரு, செவ்வாயும் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். ராகு என்பது ஒரு கடுமையான பாபத்துவ அமைப்புகள், முக்கூட்டு பாபத்துவம் என்பதை இங்கே தான் சொல்கிறேன். அப்படியே ராகுவிற்கும் சனி, செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சனியின் பார்வையும் இருக்கிறது. ஆக இத்தனை அமைப்புகள் அந்த முக்கூட்டு அமைப்புகளில் இங்கே சனிதசை செவ்வாய் புக்தியிலிருந்தே சூரிய புக்தி சந்திர புக்தி பிறந்த வாழ்க்கை அமைப்புகளில் சில சோதனைகளை கொடுத்திருக்கிறது. செவ்வாய் புக்தி திருமணம் ஆனதற்கு பிறகு கணவரால் எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லாத நிலைமை, குடும்பத்து வாழ்க்கையில் ஈடுபட முடியாத அளவிற்கு தம்பி, ஒரே தம்பியை அம்மாவென்று அழைத்த தம்பியை இழந்த ஒரு சோகம். கரெக்டாக ராகு புக்தி ஆனவொன்னையே ராகு யாரை பார்க்கிறார், செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, சனியின் அமைப்புகளை அவர் கொடுக்கணும் இல்லையா. இடது காலில் சிறிய ஒரு பிரச்சனை நடந்தாலே ஒரு நரம்பு பிரச்சனைகள் வந்து, இப்போ இது வந்து ரொம்ப சிவியராக ஆகும்னு சொல்கிறாங்க ஐயா, நீங்கள் எடுத்த உடனே காலில் அடிபட்டிருக்கும்னு கேட்டிங்களே, காலில் அடிபடலை, நரம்பு பிரச்சனைகளில் ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு இது சரியாகுமா, எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும், இதுதான் இவருடைய கேள்வி. அழுத அழுகையினுடைய அம்மா, குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சுபத்துவமாக ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். குரு புக்தியில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உனக்கு இருக்குமா, கவலையே படாதீங்கம்மா,
அப்படின்னு சொன்னேன். ஆனால் வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனை நீடிக்கும் அப்படின்னு டாக்டர் என்ன பயமுறுத்துறாங்க ஐயான்னு சொன்னார். கண்டிப்பாக இல்லைம்மா, தைரியமாக இருங்கம்மா. குருபக்தி வரைக்கும் தான், சனி தசை வரைக்கும் தான் அந்த காலில் இருக்கிற பிரச்சனைகள் வரும். இது வந்து ஒரு ஒரு மாதிரியாக வாழ்நாள் முழுக்க நடப்பதற்கு தயங்கக்கூடிய, 15 நிமிஷம் சேர்ந்து நடந்தாலே பிரச்சனைகள் வந்துடக்கூடிய, கால் வீங்கிடக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வாழ்நாள் முழுக்க தொடரும்னு மருத்துவம் சொன்னாலும் மருத்துவத்தையும் மீறி ஒரு சில பலன்கள் இருக்கிறது. எப்படி நீங்கள் சொல்வதற்கு முன்பே காலில் ஏதாவது அடிபட்டிருக்காமான்னு நான் கேட்டனோ, அதை போலவே குருபக்தி வரைக்கும் நீடிக்கும். அதாவது குருபக்தி 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. 2025 வரைக்கும் இது தீரவே தீராதுமா, இந்த பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். 2025 பிற்பகுதியில், 9ஆம் மாதத்திற்கு பிறகு, 2026 ஜனவரி, இது 6ஆம் மாதத்திற்குள்ள, சனி தசை இறுதியில், குருபுக்தி இறுதியில், புதன் புக்தி ஆரம்பத்தில் ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு பிறக்குமா. இன்னொன்னே சொன்னேன், உங்கள் தம்பியே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாமான்னு சொன்னேன். ஆமாம், இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வேதனை 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 வேதனை. உங்கள் தம்பியே வந்து, கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் தம்பியே, இறந்து போன தம்பியே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பான், கவலையே படாதீங்க. ஆனால் இந்த கால் பிரச்சனை கண்டிப்பாக நீடிக்காது. சனி தசையோடு இந்த கால் பிரச்சனை தீர்ந்து 6ஆம் இடத்துல ஒரு நிலையில் பார்க்க போனால், 6, 11ஆம் இடங்கள், 3, 8ஆம் இடங்கள் நோய் வருவதையும் குணப்படுத்துவதையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள். இங்கே 11ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய, சுவரோடு இணைந்திருக்கக்கூடிய புதனுடைய தசையில் இந்த காலில் அடிபட்ட அத்தனை அமைப்புகளும், காலில் வீங்கியிருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு கியூர் ஆகிடும். இது வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒன்றாக இருக்காது. ஆதிபத்திய காரகத்துவங்கள், கெடுதல்கள் அத்தனையும் பாபத்துவ தன்மைகள், முழுக்க முழுக்க நல்லா கவனிக்கணும், பாபத்துவ தன்மைகள். சனி செவ்வாயால் பாதிப்பு, செவ்வாய் சனியால் பாதிப்பு, செவ்வாய் சூரியனோடு அஸ்தங்கம், ராகுவோடு கிரகணம் என்கின்ற இந்த கடுமையான பாபத்துவ அமைப்புகள் சனிதச சூரிய புக்தி, சந்திரபுக்தி, செவ்வாபுக்தி, ராகுபுக்தியோடு உங்களுக்கு ஒளியுது. குருபுக்தியிலிருந்து லேசாக ரெக்கவர் ஆக ஆரம்பிப்பீங்க, நல்ல குழந்தை பிறக்கும். புதன் புக்தியிலிருந்து அப்படியே சுபத்துவ தன்மைகள், ஐயா எனக்கும் ஜோசியம் வரும்யா, நாங்கள் ஆமாம் ஜோசியம் வர்றதுனால தானே பேசுகிறீங்க, புதன் சுபத்துவமாக இருக்கே, எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்குதுங்க இல்லையா, அது எதனா கண்டினியூ ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நாங்கள் அம்மா கவலைப்படாதீங்க, பாபத்துவ அமைப்புகள் மூலமாகத்தான் அத்தனையும் கெடுதல்களாக நடந்தது. சுபத்துவ அமைப்புகளில் கண்டிப்பாக வளர்ச்சிக்கான கடன்கள், அது போன்ற அமைப்புகளைத்தான் தொழில் பண்ணுற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்குது. ஐடியில் தான் இருக்கிறாங்க, தான் வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க, சொந்த தொழில் செய்வதற்கான ஆசைகள் இருக்குது. இப்பெல்லாம் செஞ்சிடாதீங்கம்மா, கிட்டியே வந்துடாதீங்க. அட்டமாதிபதியுடைய குருவினுடைய புக்தி 6ஆம் இடத்திலிருந்து நடத்துது, இது வரைக்கும் எதுவுமே செய்யாதீங்க. குழந்தை பிறந்ததற்கு பிறகு புதன் புக்தியில் சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அதில் கொஞ்சம் சுபக்கடன்கள் வரும், அதன் மூலமாக வளர்ச்சிகள் இருக்கும். இந்த புதன் 17 வருடம் மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்கனால, என்னதான் இருந்தாலும் குருச்சுக்கனோடு இருக்கிறார். ஆகவே 6ஆம் இடத்தின் சுபத்தன்மைகளை அதிகப்படுத்தி ஒரு நல்ல கடன்களை, வளர்ச்சிக்கான கடன்களை கொடுத்து வீடு வாகனம் வாசல் போன்றவைகளை கொடுப்பாருமா. இந்த சனி தசை குருபக்தியோடு உங்களுடைய பாவத்துவம் முடிந்து விட்டது என்பதை விளக்கமாக சொல்லி அந்த சகோதரிக்கு பலன் சொல்ல முடிஞ்சது. எப்படி ஒரு சில விஷயங்களை சொன்னவொடனே பல பல பலபலன்ட்டு சில ஆதிபத்திய அமைப்புகளே அவங்க கொட்டுறாங்கன்றதை, ஏன்னா இந்த மாணவியும் பிரீமியம் வீடியோ ஏதோ பார்க்குறதா சொன்னார், ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கிறேன் ஏதோ ஒன்று சொன்னார், இந்த வீடியோவை அவர் கண்டிப்பாக பார்ப்பார், வடமாநிலத்தில் இருக்கிறார், திரும்பிலாம் தமிழ்நாட்டுக்கு வர முடியாதுமா. கணவர் வந்து, அவர் கணவருக்கு 8-12 சுபத்துவம் இருக்கிறது, அவருக்கு மேஷ லக்னமாகி மீனத்தில் 12ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற தன்மை ஏதோ கவனித்தேன். அந்த அமைப்பில் கணவர் வெளிநாடு போவதற்கான முயற்சிகளை இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லும்போது, புதன் திசையில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது. படிப்படியாக குழந்தை பிறந்ததற்கு பிறகு இந்த மன அழுத்தமும் இந்த கால் பிரச்சனைகளும் தீரும்மா, கவலையே படாதீங்கன்னு சொன்னேன். ஆகவே ஒரு கிரகம் பாபத்துவமாக இருக்கின்ற நிலமில், பாபத்துவம் என்பது என்ன, பகை வீட்டில் இருந்தோ அல்லது பகையாக இருந்தோ அல்லது நீச்சமாக இருந்தோ அல்லது ஒரு நிலையில் கிரகண தோஷத்தை, அஸ்தமன தோஷத்தை அடைந்திருக்கும் பொழுது, முழுமையாக பகைவர்களுடைய பார்வை இணைவு போன்றவைகளை பெற்றிருக்கும் பொழுது, எப்படி ஆதிபத்திய காரக கெடுதல்களை செய்யும் என்பதற்கு இந்த சாதாரண செவ்வாயுடைய புக்தியே மிகப்பெரிய நல்ல உதாரணமாக இருக்கும். ஆகவே மாணவர்களுக்கு இன்னொரு ஆய்வுக்கு தகுந்த ஒரு ஜாதகமாக இது இருக்கும் என்பதில் எந்த மனம் கணக்கிறது. சில விஷயங்களை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஆய்வு அமைப்புகளில் எப்படி எப்படி நெருக்கமான, அதுக்காக தான் டிகிரியை கூட நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டினேன், எப்படி என்பதில் கணிப்பதில் எப்படிப்பட்ட அமைப்புகள், எப்படிப்பட்ட நிலையில் கிரகங்கள் நம்மை இயக்குகின்றன, ஆட்டிவிக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக